ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்டா எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் JVM, JRE, JDK இந்த மூணுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே ஜாவா ப்ரோக்ராம் கற்றுட்டு இருந்திருப்போம், இல்லைனா ஜாவா ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சி கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த JVM, JRE, JDK இந்த மூணையுமே பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் யூஸ் கூட பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது மூணுக்கும் ஆக்சுவலாக என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். ஏதோ அதில் வந்து JVM ஒன்று இருக்குது, JDK ஒன்று இருக்குது, JRE ஒன்று இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் அதோட ஒர்க் என்ன, அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்துடலாம். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த JVM, JRE, JDK ஸோ இதுக்கு உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து JVM அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா விர்ச்சுவல் மிஷின். இந்த JVM அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக நம்ம வந்து பார்க்கவோ முடியாது. இது வந்து ஆனால் இருக்கும், இது வந்து ஒரு சாஃப்ட்வேர், இது வந்து இருக்கும். இந்த JVM தான் நமக்கு என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய பைட் கோட எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுடைய ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதே இந்த JVM தான் நமக்கு வந்து பண்ணோம். ஸோ இதில் வந்து இந்த JVM வந்து அந்த பைட் கோட நம்மளுக்கு ரன் பண்ணி கொடுக்குது. இந்த JVMோட ஆர்கிடெக்சரை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா JRE. ஸோ இந்த JREங்கிறது என்னென்னா, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இந்த JRE வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JVM ப்ளஸ் லைப்ரரி செட். இந்த JREங்கிறது ஒரு பேக்கேஜ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, அதில் வந்து JVMங்கிற ஒரு இது இருக்குது, லைப்ரரி செட்டும் இருக்குது. ஸோ JVMல நிறைய ஒர்க், நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து JVM வச்சுருக்கோம். அடுத்து லைப்ரரி செட். அது என்ன லைப்ரரி செட் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறீங்கன்னா, அதுக்கு நிறைய லைப்ரரிஸ் தேவைப்படும். ஸோ அந்த லைப்ரரிஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த லைப்ரரி செட். இதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் இதை சொல்கிறேன், இந்த லைப்ரரி செட் JVM கம்பினேஷன் என்ன அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா JDK. ஸோ இந்த JDKல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JRE ப்ளஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ். ஸோ இந்த இடத்துல இந்த JVM ப்ளஸ் லைப்ரரி செட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது இது வந்து என்னென்னா, இதோட காம்பினேஷன், இந்த JRE காம்பினேஷன், இந்த JRE ப்ளஸ் ஒரு கொஞ்சம் டெவலப்மெண்ட் டூல்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக JVMனா என்ன, JRE என்ன, JDKனா என்ன, JVMல என்ன இருக்கும், JRE என்ன இருக்கும், JDKல என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் கொடுக்குறேன். ஸோ JVMனா அது வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின், அது இருக்கும், அதுதான் நம்மளுடைய பைட் கோடை வந்து ரன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் வந்து வேறு எந்த அந்த JVM டிபெண்ட் பண்ண காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கும். JRE பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ள JVM, அது கூட லைப்ரரி செட். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் JRE. JDK அப்படின்னா JVM ப்ளஸ் லைப்ரரி செட் ப்ளஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ், அதாவது JRE ப்ளஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ், அதுதான் வந்து ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னென்ன பண்ணுது, அதோட ஒர்க் என்னது ஜாவா ப்ரோக்ராமில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா, இதான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குது. ரன் டைம் என்விரான்மெண்ட்டில் அந்த பைட் கோடை எடுத்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த JVM தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. இந்த JVM வந்து ஜாவாவில் இருக்க போய் தான் நம்ம வந்து ஜாவாவை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதை நம்ம டீட்டெயிலாக JVMோட ஆர்கிடெக்சர் நம்ம நெக்ஸ்ட் படிக்க போகிறோம், அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். இந்த டாஸ்க்கு, ஸோ இதில் வந்து டேக்ஸ்ன்னு போட்டிருக்கேன், ஸோ சாரி டாஸ்க். இந்த JVMோட டாஸ்க் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோட் கோடை லோட் பண்ணுறது, கோடை வந்து வெரிஃபை பண்ணுறது, கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய கோடுக்கு வந்து ஒரு ரன் டைமை ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாமே தான் வந்து இந்த JVMோட டாஸ்க்கு. ஸோ இந்த நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, JVMோட டாஸ்க் என்னென்னா, அது நம்மளுடைய கோடை லோட் பண்ணோம், அப்புறம் வெரிஃபை பண்ணோம், அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணோம், அப்புறம் நம்மளுக்கு ஒரு ரன் டைமை ப்ரொவைட் பண்ணோம். இது எல்லா இதுதான் JVM வந்து பண்ணிகிட்ருக்கிற ஒர்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாவா ரன் டைம் என்வான்மெண்ட், இதான் நான் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன JRE. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, லைப்ரரி பிட், லைப்ரரிஸ் ப்ளஸ் அதர் ஃபைல்ஸ், அதாவது அதர் ஃபைல்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து JVM வந்து ஒரு கோடை ரன் பண்ண போகுது. ஸோ அதுக்கு வந்து சம் ஃபைல்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த ஃபைல்ஸை வந்து எங்கேருந்து எடுத்துக்கோனா, இந்த JRE தான் எடுத்துக்கோம். ஏன்னா இந்த JRE வந்து லைப்ரரி செட் இருக்குது, நிறைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த JRE வந்து வச்சுருக்குது. ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்கன்னா, அந்த JVM வந்து இந்த JRE காண்டாக்ட் பண்ணும், எனக்கு நீ இந்தந்த லைப்ரரி இந்தந்த ஃபைல்ஸ் தான் தேவை, நீ இதெல்லாம் வச்சுருந்தானே என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லும். JRE அது அவைலபிளாக இருக்குதுன்னா அதை வந்து JVM கொடுத்துரும், அப்படின்னா தான் அது வந்து ரன் பண்ணும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த JVM அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக நமக்கு இருக்கும். ஸோ இந்த JRE ஃபிசிக்கலாக நமக்கு இருக்கும். நம்ம வந்து அந்த JDK கம்பைலர் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து இந்த JRE அப்படிங்கிறது நம்மளுடைய சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஃபிசிக்கலி ப்ரெசன்ட்.
அதே போல் இது கண்டிப்பாக உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து ஜேஆர்இ இருந்தால் தான் உங்களால் ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியும். ஜேஆர்இ இல்லைன்னா உங்களால் ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஜேஆர்இயோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படிங்கிறது ஜேடிகே அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளாக சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து ஜாவா யூஸ் பண்ணும்போது கூட நீ ஜேடிகே எந்த வருஷன் யூஸ் பண்ணுற 1.7 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பேசிப்போம். ஸோ இந்த ஜேடிகே அப்படின்னு என்னென்னா, இது வந்து ஃபிசிக்கலி எக்ஸிஸ்ட், இதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஃபிசிக்கலாக நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்கும். அதே போல் இதில் வந்து ஆல்ரெடி நான் சொன்னது போல் ஜேஆர்இ ப்ளஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் டூல்ஸ்னால் என்ன? ஜாவாசி, ஜாவாசினா ஜாவா கம்பைலர், ஜாவா டாக்குமெண்டேஷன், அதே போல் ஆப்லெட் வியூவர், இன்னும் நிறையா. நீங்கள் வந்து அந்த பின் ஃபோல்டரில் ஜேடிகேல போயிட்டு பின் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே தான் டெவலப்மெண்ட் டூல்ஸ். இந்த டெவலப்மெண்ட் டூல்ஸ் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேடிகேல தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஜேடிகே எதுக்கெலாம் யூஸ் பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை ரைட் பண்ணுறதுக்கு இந்த ஜேடிகே யூஸ் பண்ணுவோம், ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுக்கு இந்த ஜேடிகே யூஸ் பண்ணுவோம், ஒரு ப்ரோக்ராமை நம்ம வந்து ரன் பண்ணி விடுறதுக்கு, அதாவது கம்பைல் பண்ணி நம்ம வந்து ஜேஆர்இட்ட கொடுத்து நீ அதை எனக்கு ரன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஜேஆர்இ, ஜேடிகே, JVM இதோட இண்டிவிஜுவல் ஒர்க். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த JVM நான் என்ன பண்ணது, JDK நான் என்ன பண்ணுது, JRE நான் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கொண்டதுன்னா JVM என்ன பண்ணுது, நம்முடைய பைட் கோடை எடுத்து அது வந்து ரன் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்குது. அந்த பைட் கோடை வந்து ரன் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது தான் JVM. ஸோ JRE-னா என்னன்னா, அது வந்து ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். அதில் வந்துட்டு நிறைய லைப்ரரி ஃபைல்ஸு அண்டு JVM இருக்குது. ஸோ JVM வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த JRE. ஸோ JDK அப்படிங்கிறது ஒரு டெவலப்மெண்ட் டூல். அதில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. அந்த டெவலப்மெண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமே ரன் பண்ணுவோம், கம்பைல் பண்ணுவோம். ஸோ எது வேணாலும் நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த JVM-ஓட ஆர்கிடெக்சர், ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.